ஜனாதிபதி தேர்தல் என்பது நாட்டிற்கான தலைமைத்துவத்தை தெரிவு செய்கின்ற தேர்தல். இந்த நாட்டிலே இன்று இந்த நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய ஒரே தலைமைத்துவம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையிலே நாங்கள் மக்களோடு சேர்ந்து நாட்டுக்கு சரியான வழியினை காட்ட வேண்டிய கடப்பாடு மக்கள் பிரதிநிதியாக எனக்கு இருக்கின்றது. இன்றிருக்கின்ற பொருளாதாரத்தை, இன்றிருக்கின்ற இந்த நாட்டினது நிலையை உயர்த்தி நிறுத்தக்கூடிய அறிவும் தகமையும் ஆற்றலும் இருக்கின்ற ஒரே தலைவர் ரணில் விக்ரமசிங்கே என்பதை நாங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அவை நாட்டுக்கும் எங்களது சமூகத்துக்கும் நாங்கள் நாளைய நாளை பற்றிய நம்பிக்கையை கொடுக்க வேண்டுமாக இருந்தால் அதனை ரணில் விக்ரமசிங்கே மூலமே நிறைவேற்ற முடியும் என்பதை நான் கூறி வைக்கின்றேன். எங்களுக்கு தெரியும், 2015 முதல் 2019 வரையான காலப்பகுதி மலையக மக்களை பொறுத்தவரையிலே ஒரு பொற்கால பகுதி. மலையக மக்களுக்கான 7 பர்ச்சஸ் நிலம் ஒதுக்கப்பட்டது, தனி வீடுகள் கட்டப்பட்டது, புதிய கிராமங்கள் உருவாக்கப்பட்டது. இதற்கு தலைமை கொடுத்தவர் ரணில் விக்ரமசிங்கே என்பதை இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்த வேண்டும். அதோடு நின்றுவிடவில்லை, மலையக அபிவிருத்திக்கான புதிய அதிகார சபையை அங்கீகரித்தது. கெட்டிய பாடசாலை நல்ல பாடசாலை திட்டத்தின் கீழ் மலையக பாடசாலைகள் அனைத்தையும் தேசிய மட்ட அளவுக்கு அபிவிருத்தி செய்தது. நுவரெலிய மாவட்டத்தின் 5 பிரதேச சபைகளை 10 உயர்த்தியது, 5 பிரதேச செயலகங்களை 10 உயர்த்துவதற்கான வர்த்தமானி வெளியிட்டதும் ரணில் விக்ரமசிங்கே தான் என்பதை மீண்டும் நான் ஞாபகப்படுத்தி கூற விரும்புகின்றேன். அவே நாட்டுக்கும் நல்லதை செய்வதற்கு, எங்கள் சமூகத்திற்கும் நல்லதை செய்வதற்கு நம்பிக்கைக்குரிய தலைவர் என்றால் அது ஜனாதிபதி ரணிலே தான். அதனால்தான் நான் ஒரு சுயேட்சையான பாராளுமன்ற உறுப்பினராக, சுயேட்சை வேட்பாளராக இருக்கக்கூடிய ஜனாதிபதி ரணில் அவர்களுக்கு எங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் முழு பங்களிப்பையும் நாங்கள் வழங்குவதற்கு முன்வந்திருக்கின்றோம். எனக்கு தெரியும், கடந்த காலம் முழுவதும் கண்டி மாவட்ட மக்களினுடைய நலனுக்காக முழு நேரமாக நாங்கள் செயற்பட்டிருக்கின்றோம். எங்களில் சிலர் தங்களுடைய தேர்தல் மாவட்டங்களுக்கு வருவது விடுமுறை நாட்களிலே சுற்றுலா பயணிகளைப் போல வந்துவிட்டு போறவர்கள் எல்லாம் இன்று கண்டிக்கு வரப்போகிறார்களாம், கண்டியை பார்க்க போகிறார்களாம். நல்லது, வாருங்கள், சுற்றி பாருங்கள். ஆனால் கண்டியினுடைய தமிழ் மக்களின் அடையாளம் வேலுக்குமார் தான் என்பதை இந்த இடத்திலே நான் வந்து மிக தெளிவாக சொல்லி வைக்கின்றேன்.